இந்த வீடியோல நான் என்ன சொல்ல போறேன் அப்படினா எப்படி வந்து client library வந்து நம்ம ஒரு component க்கு இல்ல ஒரு page க்கு எடுத்துட்டு வரதுங்கறத நான் சொல்ல போறேன் ஓகேங்களா சோ இப்போ வந்து நம்ம sample க்கு ஒரு project வச்சிருக்கோம் இந்த project ல வந்து நமக்கு வந்து ஒரு html structure இருக்கு ஆனா இந்த html structure ல பாத்தீங்கனா உங்களுக்கு வந்து css இல்ல அதனால page வந்து ரொம்ப unorganized ஆ இருக்கு சோ வந்து நம்ம எப்படி வந்து css இந்த page க்கு எடுத்துட்டு வரதுங்கறத நான் சொல்ல போறேன் ஓகேங்களா ஸோ எல்லா எல்லா ப்ராஜெக்ட்லேயும் வந்து இந்த காம்பனன்ஸ் இந்த குயிக் ப்ராஜெக்ட் இல்லை ஏதாவது ப்ராஜெக்ட் நேம் இருக்கும் அதுக்கு கீழே வந்து கிளைண்ட்லிஸ் ஐஃபன் பேஸுன்ற ஒரு ஃபோல்டர் இருக்கும் ஓகேங்களா ஸோ நம்ம எல்லாத்தையும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் ஸோ அது வந்து கிரியேட் அப்புறம் நோட் டைப் வந்து கிளைண்ட் வச்சுட்டு இந்த இடத்துல வந்து கிளைண்ட் லிப்ஸ் ஐஃபன் பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு பேர் வச்சுக்கணும் அந்த பேர் எப்படி வைப்போம்னா இதுக்கு கேட்டகரிஸ் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுக்கறது மூலிமா நம்ம இந்த கிளைண்ட் லிப்ஸ்க்கு ஒரு பேர் வைக்கிறோம் ஸோ இந்த கேட்டகரிஸ் ஸ்ட்ரிங்கை மல்டி செலக்ட் பண்ணிக்கோங்க ஆட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம ப்ராஜெக்ட்டு ஓகேங்களா ஐஃப் அப்புறம் டாட் பேஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பேர் வச்சுக்கணும் ஏன்னா ப்ராஜெக்ட்டு இது பேஸ் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற எல்லா காம்பனண்ட்டுடைய கிளைண்ட் லைப்ரரியும் இது மூலிமா தான் நம்ம பேஜுக்கு இன்க்ளூட் பண்ண போகிறோம் அதனால் டாட் பேஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ ஓகே கொடுத்துருங்க இப்போ வந்து நம்ம வந்து இப்போ காம்போனண்ட்டு ஸ்பெசிஃபிக் கிளைண்ட் லைப்ரரியெல்லாம் அந்த பர்டிகுலர் காம்போனண்ட்டில் போட்டுருவோம் அதுக்கப்புறம் நம்ம பேஜில் இன்க்ளூட் பண்ணுறப்ப அது வந்து இது மூலிமா நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம் எப்படி அப்படின்னா இதில் எம்பர்னு ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ எம்பர்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி அதுவும் மல்டி ப்ராப்பர்ட்டி நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் ஸோ இப்போதைக்கு நம்மக்கிட்ட வேல்யூ இல்லை நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி இப்போ வந்து நம்ம சப்போஸ் வந்து ஹெட்டருக்கான கிளைண்ட் லைப்ரரி நம்ம பேஜுக்குள்ளே போனோம் அப்படின்னா ஸோ இந்த ஹெட்டருக்குள்ளார ஹெட்டர் ஸ்பெசிஃபிக் கிளைண்ட் லைப்ரரி போட்டு வச்சுக்கலாம் ஏன் அப்படின்னா நாளைக்கு வந்து நீங்கள் பெரிய ப்ராஜெக்ட் இப்போ ஒர்க் பண்ணிருப்பீங்க அப்போ வந்து எல்லா கிளைண்ட் லைப்ரரியும் தூக்கி ஒரே ஃபோல்டரில் போட்டிங்கன்னா அது ப்ராப்ளம் வரும் ஸோ அதனால் அந்த காம்பனண்ட்டுக்கு ஸ்பெசிஃபிக்கான இருக்கிற கிளைண்ட் லைப்ரரி அந்த காம்பனண்ட்டில் நம்ம மேனேஜ் பண்ணால் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த ஹெட்டருக்கு கீழே இன்னொரு கிளைண்ட் லைப்ரரி ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறோம் அது வந்து நோட் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு பேர் வந்து கிளைண்ட் லிப்ஸ் அப்படின்னு நம்ம பேர் வச்சுக்கலாம் இதுக்கு வந்து ஒரு பேர் வச்சுக்கலாம் ஓகே இதுக்கு வந்து நம்ம ஒரு பேர் வைக்கணும் அதுக்கு வந்து கேட்டகரிஸ் அந்த இது ஓகேங்களா ஸோ இப்போ கேட்டகரிஸு அதே மல்டி ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு பேர் இதுக்கு வந்து சப்போஸ் குயிக் ப்ராஜ் டாட் ஹெட்டர் ஏன்னா இது நம்ம ஹெட்டர் காம்பனண்ட் அசோசியேட்டட் ஓகேவா சரி இப்போ நம்ம இதுக்கு பேர் வச்சிட்டோம் ஸோ இந்த குயிக் ப்ராஜ் எட்ஜ் கேட்டகரிஸை தான் நம்ம வந்து இந்த கிளைண்ட் லிப் பேஸில் எம்பட் பண்ணிடுறோம் ஸோ எம்பட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் இதை வந்து கால் பண்ணுறப்ப இது இதுங்களுக்கு கூட இருக்கிற எல்லாத்தையும் எது எதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோமோ எல்லாத்தையும் சேர்த்து அங்கே வரும் ஓகேங்களா ஸோ அதான் வந்து இந்த கிளைண்ட்லி இந்த எம்பட் ப்ராப்பர்ட்டிக்கான இம்பார்ட்டன்ட் வேலை ஓகேங்களா ஸோ இப்போ இதுக்கு கீழே வந்து நம்ம ஹெட்டருக்கு அசோசியேட்டட் சிஎஸ்எஸ் போடணும்னா இப்போ கிரியேட் போட்டு ஒரு ஃபோல்டர் போட்டு சிஎஸ்எஸ்ன்னு போட்டுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம சிஎஸ்எஸ் ரிலேட்டட் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் இதுக்குள்ளே போட்டுக்கணும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன் அது வந்து ஹெட்டர் டாட் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ சேவ் பண்ணிக்கிறேன் இந்த ஃபைல் ஹெட்டர் ரிலேட்டட் ஃபைல் என்கிட்ட ஏற்கனவே இருக்குங்களே ஸோ இந்த ஹெட்டர் டாட் சிஎஸ்எஸ் ஃபைல் எடுத்து நான் வந்து இந்த இதில் போட்டுறேன் ஓகேங்களா ஓகே சரி ஓகே அதுக்கப்புறம் இதுக்கு கிளைண்ட் லிப்ஸ்க்கு கீழே இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன் அதுக்கு பேர் வந்து சிஎஸ்எஸ் டாட் டிஎக்ஸ்டி இது ஏன் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சிஎஸ்எஸ் ஃபோல்டரில் ஏகப்பட்ட ஃபைல்ஸ் வச்சுருப்போம் ஆனால் எல்லா ஃபைல்ஸுமே நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம் அதனால் என்னென்ன ஃபைல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதை மட்டும்தான் இந்த சிஎஸ்எஸ் டாட் டிஎக்ஸ்டியில் வந்து நம்ம மென்ஷன் பண்ணுவோம் இது எப்படின்னா ஆஷ் பேஸ் ஈக்குவல் டு சிஎஸ்எஸ்ன்னு போட்டுக்கணும் இது எப்படின்னா சிஎஸ்எஸ் ஃபோல்டரில் இருந்து தான் நம்ம கன்சிடர் பண்ணுறதுனால சிஎஸ்எஸ் ஃபோல்டர் ஆஷ் பேஸ் ஈக்குவல் டு சிஎஸ்எஸ்ன்னு எடுத்துகிட்டு அதுக்குள்ளே இருக்க ஹெட்டர் சிஎஸ்எஸ்ஸை வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்கிறோம் ஸோ இப்போ வந்து ஹெட்டர் சிஎஸ்எஸ் மட்டும்தான் இப்போ நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம் இதுக்கீழே வேறு சிஎஸ்எஸ் ஃபைல் இருந்தாலும் அந்த சிஎஸ்எஸ் ஃபைல் வந்து கன்சிடர் ஆகாது ஓகேங்களா ஸோ இந்த கிளைண்ட் லிப் பேஸில் வந்து நம்ம இதை ஹெட்டர் ஆட் பண்ணுறது மூலிமா இப்போ இதை வந்து எம்பட் ஆயிடுச்சு ஸோ நம்ம இந்த கிளைண்ட் லிப்ஸ் இந்த குயிக் ப்ராஜெக்ட் டாட் பேஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த கேட்டகரிஸ் இதை மட்டும்தான் நம்மளுடைய பேஜ் காம்போனண்ட்டில் நம்ம மென்ஷன் பண்ணுவோம் ஓகே இந்த ஸ்ட்ரக்சரில் இந்த ஹோம் பேஜ் டாட் எச்டிஎம்எல் இருக்குது பார்த்தீங்களா இங்கே வந்து இந்த இதை நம்ம மென்ஷன் பண்ணணும் ஏன் வந்து நம்ம டேரெக்டாக ஹெட்டரை மென்ஷன் பண்ணாமல் இப்படி மென்ஷன் பண்ணோன்னா நாளைக்கு வேறு நிறையா காம்போனண்ட் நம்ம பண்ணாலும் அது எல்லாத்தையும் இந்த கிளைண்ட் லிப்ஸ் டாட் பேஸில் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும் ஓகேங்களா அதனால தான் இது வந்து ஒன் டைம் இன்க்ளூஷன் மாதிரி
ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம கரெக்டாக கிளைண்ட் கிளிப்ஸ் இன்க்ளூட் பண்ணுறதுக்கான ஒரு டேக் இருக்கு. அந்த டேக் வந்து என்ன அப்படின்னா, இதுதான் அந்த டேக். இது வந்து பாடிக்கு ஜஸ்ட்டு கீழே போடுறது. சிஎஸ்எஸ்ஸாக இருந்துச்சுன்னா சிஎஸ்எஸ்ஸை இப்படி பண்ணும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு 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 இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு கோட் எழுதி வச்சுருக்குறோம், அது வந்து இந்த இடத்துல எழுதி வச்சுருக்குறோம். ஸோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு தனி இது என்ன கோடுங்கிறத பார்த்துக்கலாம். இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு டெம்ப்ளேட்டை டிஃபைன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த டெம்ப்ளேட்டில் வந்து ஒரு வேரியபிள் ப்ராப்பர்ட்டி வந்து கேட்டகரி. ஸோ இது வந்து ஒரு பராமீட்டர் மாதிரி. ஸோ அந்த டெம்ப்ளேட்டுக்கு பேர் வந்து சிஎஸ்எஸ், அதில் வேரியபிள் ப்ராப்பர்ட்டி வந்து கேட்டகரிஸ். ஸோ அந்த டெம்ப்ளேட்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டு தான் அந்த டெம்ப்ளேட் இருக்கிற லொக்கேஷன் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த டெம்ப்ளேட்டை கால் பண்ணுறோம். ஓகேங்களா, இந்த ரெஃபரன்ஸ் வச்சு இந்த சிஎஸ்எஸ் டெம்ப்ளேட்டை கால் பண்ணுறோம். அதில் இருக்க அந்த வேரியபிள் ப்ராப்பர்ட்டியில் வந்து நம்மளுடைய பேஸ் வந்து கொடுத்து விட்ருணும். ஸோ இந்த சின்டாக்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து சிஎஸ்எஸ் வந்து பேஜுக்கு கொண்டு வந்துடும். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த சேஞ்சஸ் நான் பண்ணிவிட்டு நான் இங்கே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வியூ பேஜ் சோர்ஸ் எடுத்து பார்ப்பேன். ஓகேங்களா, எனக்கு வந்து சிஎஸ்எஸ் வந்து இன்க்ளூடே ஆகலை அப்படின்னா எனக்கு இந்த கோடில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது. ஸோ டாட் சிஎஸ்எஸ் குயிக் ப்ராஜ் டாட் பேஸ், இந்த குயிக் ப்ராஜெக்ட் டாட் பேஸ் இது இருக்குது. இது வந்து ஹெட்டர் இங்கே இருக்குது. சரி, இது கீழே நம்ம சப்போஸ் ஒரு ஃபைல்லாம் க்ரியேட் பண்ணிக்கலாம், ஃபோல்டர் அது எல்லாத்தையும் சிஎஸ்எஸ் க்ரியேட் ஃபோல்டர் ஜேஎஸ் க்ரியேட் ஃபைல் சிஎஸ் டாட் டாட் டிஎக்ஸ்டி. ஜேஎஸ் டாட் டிஎக்ஸ்டி ஓகே. ஸோ அந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம ப்ராப்பராக க்ரியேட் பண்ணல, அதனால தான் நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டுனே நம்ம கேட்டகரிஸ், இந்த கேட்டகரிஸ் தான் நம்மளுக்கு வந்து லோட் ஆகும். நீங்கள் பேஜிலேருந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாருங்கள் ஆப் குயிக் ப்ராஜெக்ட் கிளைண்ட் கிளிப் பேஸ் டாட் சிஎஸ்எஸ் ஆப் குயிக் ப்ராஜெக்ட் இந்த கிளைண்ட் கிளிப்ஸ் ஐஃபன் பேஸ் தான் வந்து நம்மளுக்கு லோட் ஆயிருக்கு. ஸோ அங்கே வந்து நம்ம வந்து ஹெட்டரை வந்து எம்பெட் பண்ணியிருக்கிறதுனால இந்த ஹெட்டருக்கான ரிலேட்டட் சிஎஸ்எஸ் வந்து நம்மளுக்கு வந்து இந்த இதுக்குள்ளார வந்து ஆட் ஆயிரும். ஸோ அதுக்குள்ளார இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா ஹெட்டர் ரிலேட்டட் சிஎஸ்எஸ் வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு காம்போனண்ட் வந்து அதோட ஸ்பெசிஃபிக் கிளைண்ட் லைப்ரரியை நம்ம பேஜுக்குள்ளே கொண்டு வரணும். சப்போஸ் இப்போ வந்து நீங்கள் இந்த ஹெட்டருக்கு அப்புறம் இன்னொரு காம்போனண்ட் க்ரியேட் பண்ணுறீங்க, ஃபூட்டர்னு க்ரியேட் பண்ணிங்கன்னா, அந்த ஃபூட்டர் கீழே இந்த மாதிரி கிளைண்ட் லிப்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு குயிக் ப்ராஜெக்ட் டாட் ஃபூட்டர்னு போட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த கிளைண்ட் லிப்ஸ் டாட் ஐஃபன் இந்த கிளைண்ட் லிப்ஸ் பேஸ்க்கு வந்துட்டு இந்த எம்பட் ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் அந்த குயிக் ப்ராஜெக்ட் டாட் ஃபூட்டருங்கிறத நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நார்மலாக இந்த பேஸ் கிளைண்ட் லிப் லோட் ஆகுறப்ப அதோடைய கரஸ்பாண்டிங் அந்த ஃபூட்டர் கரஸ்பாண்டிங் சிஎஸ்எஸ்ஸும் இந்த ஃபைல்குள்ளார மெர்ஜ் ஆயிரும். ஓகேங்களா. ஸோ இப்படி தான் நாம் வந்து HTML ஸ்ட்ரக்சரில் எந்த மாற்றமும் செய்யலை, எல்லா கிளைண்ட் லிப்ஸும் நம்மளால் கொண்டு வர முடியும். அதுக்கப்புறம் இண்டிவிஜுவலாக அந்தந்த காம்போனண்ட்டுக்கு நம்ம அந்தந்த கிளைண்ட் லிப்ஸ் வச்சுக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இங்கே அந்த அந்த சைக்கிள் டேக் வச்சு நீங்கள் அதை இன்க்ளூட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஏகப்பட்ட டைம் வந்து அந்த சிஎஸ்எஸ் வந்து இன்க்ளூட் ஆகும். எவ்ரி டைம் பேஜ் வந்து நீங்கள் எவ்ரி டைம் அந்த காம்போனண்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறப்பையும் இந்த எவ்ரி டைம் இந்த HTML ஸ்ட்ரக்சர் வந்து வரும். ஸோ அப்போ வந்து அந்த கிளைண்ட் லைப்ரரியும் சேர்ந்து வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த இதை அவாய்ட் பண்ணுறது தான் இந்த பர்டிகுலர் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறதுக்கான ஒரு நீட்.